உலக கிரிக்கெட் ரசிகர்களே அவளோட எதிர்நோக்கி காத்திருந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டியானது பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், எப்படியாச்சும் ஆஸ்திரேலியா வீழ்த்தி ஆகணும், அவங்க இந்த தொடர்லேருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா கடைசி ரெண்டு ஐசிசி ஈவெண்ட்ல தொடர்ந்து இந்திய அணியை இறுதிப் போட்டியில வீழ்த்தியிருக்காங்க ஆஸ்திரேலிய அணி. அதுக்கு பழி வாங்குறதுக்கு இது ஒரு சரியான தருணம். இந்த ஒரு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியன் தொடர்ந்து வெளியேறிடுவாங்க. இதனாலேயே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. டாஸ் வின் பண்ணாரு ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஸ், பவுலிங் சூஸ் பண்ணாரு. இந்திய அணியில தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க கேப்டன் ரோஹித் சர்மாவும் கிங் விராட் கோலியும். பட் இந்த போட்டியிலும் ஏமாற்றம் கொடுத்தாரு விராட் கோலி, 5 பந்துகளை டக் அவுட் ஆகி வெளியேறினாரு. பட் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா மேல என்ன கோபத்துல இருந்தாரோ தெரியல, அதிர் அடி சர வெட்டின வான வேடிக்கைகளை பறக்க விட்டாரு. 19 பந்துகளை அரசிதம் கடந்தாரு. கூட இருந்த ரிஷப் பந்த் ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ண இந்தியாவோட ஸ்கோர் பயங்கரமா உயர தொடங்குச்சு. ரிஷப் பந்த் 14 பந்துகள்ல 15 ரன் எடுத்து வெளியேற ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மிச்சல் ஸ்டார்க் ஓவர்ல அதிரடியை காட்டித்தான் தொடங்கினார் இந்த இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா. அவரோட ஓவர்ல விக்கெட் பறி கொடுத்தாரு. மொத்தமா கேப்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு 41 பந்துகள்ல 92 ரன்கள் எடுத்தாரு. அதுல 8 சிக்ஸர்களையும் 7 பவுண்டரியும் லாசி இந்திய அணிக்கு மிகப்பெரிய தொடக்கம் கொடுத்துட்டாரு. சூரியகுமார் யாதவ் அவரோட பங்குக்கு 16 பந்துகள்ல 31 ரன்கள் விளாசினாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 3 பவுண்டரியும் அடிச்சிருந்தாரு. என்னதான் ஆஸ்திரேலியா அப்பப்ப விக்கெட் எடுத்தாலும் கூட இந்தியாவோட ரன் வேகத்தை கட்டுப்படுத்தவே முடியல. கடைசி கட்டத்துல உள்ள வந்த சிவம் டுபே அவரோட பங்குக்கு பவுண்டரியில பறக்க விட கூடவே ஹர்திக் பாண்டியா சொல்லவே தேவையில்லை. சிவம் டுபே 22 பந்துகள்ல 28 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 2 பவுண்டரியும் லாசி இருந்தாரு. கடைசி கட்டத்துல அதிரடியை கட்டின ஹர்திக் பாண்டியா 17 பந்துகள்ல 27 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 2 சிக்ஸரையும் 1 பவுண்டரியும் லாசி கடைசி வரைக்கும் கடத்தல இருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா அவரோட பங்குக்கு 5 பந்துகள்ல 9 ரன்கள் எடுக்க இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் மொத்தமா 205 ரன்கள் எடுத்தாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. ஆஸ்திரேலியா பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் மிச்சல் ஸ்டார்க் தலா 2 விக்கெட்டும் அசலூட் 1 விக்கெட்டும் வீழ்த்தி இருந்தாங்க. 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற பிரம்மாண்டமான இலக்கு நோக்கி பயணிச்சாங்க ஆஸ்திரேலியா அணி. ஆனா ஆஸ்திரேலியா எதிர்பார்த்த துவக்கம் கிடைக்கல. ஹர்தீப் சிங் அற்புதமா பவுல் பண்ணாரு. ஆரம்பத்திலேயே டேவிட் வார்னர் விக்கெட்டை எடுத்தாரு. டேவிட் வார்னர் 6 பந்துகள் 6 ரன் எடுத்து வெளியேற டிராவிஸ் ஹெட் வழக்கம் போல அதிரடியில மிரட்ட நானும் கேப்டன் தான் நானும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி கை கொடுத்தாரு மிச்சல் மார்ஸ். இவங்களோட பார்ட்னர்ஷிப் அதிரடியாவே இருந்துச்சு. ஆஸ்திரேலியா ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு. குறிப்பா 10 ரன் ரேட்ல மேட்சை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட ஒரு பெரிய மேட்ச் அப்படின்னாலே டிராவிஸ் ஹெட்டை கையிலேயே பிடிக்க முடியாது. மனுஷன் இந்த மேட்ச்லயே 6-4 தெரிக்க விட எப்படியாச்சும் ஒரு விக்கெட் வந்தா பரவாயில்லையே அப்படின்ற நேரத்துல ஆஸ்திரேலியா கேப்டனான மிச்சல் மார்ஸ் விக்கெட்டை தட்டி தூக்குனாரு குல்தீப் யாதவ். மிச்சல் மார்ஸ் மொத்தமா 28 பந்துகள்ல 37 ரன் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. பட் இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட்டை கட்டுப்படுத்தவே முடியல. 24 பந்துகள் அரசிதம் கடந்தாரு. கை கொடுக்க உள்ள வந்தாரு அதிரடி வீரர் மேக்ஸ்வெல். குறிப்பா ஹர்திக் பாண்டியா பந்து வீச்ச சர்வநாசம் பண்ணாங்க. இன்னொரு விக்கெட் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இதோ நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்ட்ரியை கொடுத்தாரு குல்தீப் யாதவ். கிளென் மேக்ஸ்வெல் விக்கெட்டை தட்டி தூக்குனாரு. மேக்ஸ்வெல் பொறுத்தளவுக்கு 12 பந்துகள்ல 20 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அடுத்து வந்த மார்க்கஸ் ஸ்டோயினிஸா வந்த வகத்திலே அனுப்பி வச்சாரு அக்ஷர் பட்டேல். ஸ்டோயினிஸ் 2 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு. மேட்ச் போறத பாக்கும்போது ஆஸ்திரேலியா ஒன் சைடா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமா பவுலிங்ல கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்திய அணி. கடைசி 24 பந்துகள்ல 58 ரன்கள் தேவைப்பட்டது ஆஸ்திரேலியாவோட வெற்றிக்கு. பட் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பயம் காட்டிக்கிட்டு இருந்தாரு டிராவிஸ் ஹெட். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்தியாவை காப்பாத்துறது யாரா இருப்பாங்க அப்படின்னா அது ஜாஸ்பிரத் பும்ரா தான். எஸ் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை எடுத்தாரு ஜாஸ்பிரத் பும்ரா. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்தளவுக்கு மொத்தமா 43 பந்துகளை 76 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 9 பவுண்டரியும் எடுத்து இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கறதா உண்மை. இந்த நேரத்துல ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பத்தி சொல்லி ஆகணும். கடைசி கட்டத்துல இந்தியாவோட பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. கடைசியா மேத்யூ வேர் 2 பந்துல 1 ரன்னிலும் டிம் டேவிட் போராடி 11 பந்துகளை 15 ரன்களும் எடுத்து வெளியேறாங்க. அவ்வளவுதான் கேம் ஓவர். ஒண்ணுமே பண்ண முடியல ஆஸ்திரேலியாவால. போராடி பார்த்த ஆஸ்திரேலியா அணி 20 ஓவர்கள் முடிவுல 181 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு. கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த பேட் கமின்ஸ் 11 ரன்னும் மிச்சல் ஸ்டார்க் 4 ரன்களும் எடுத்திருந்தாங்க. இந்திய அணி 24 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்திய அணியோட பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு ஹர்தீப் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 37 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. குல்தீப் யாதவ் 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஜாஸ்பிரித் பும்ரா அக்ஷர் பட்டேல் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்திய அணி ஒரு வழியா ஆஸ்திரேலிய அணியை பலி தீர்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணி T20 உலக கோப்பை தொடரோட அரையிறுதி போட்டியில இங்கிலாந்து அணி எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்தியாவோட அபார வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.